வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழ் சேனலில் பார்க்குறதுன்னா அதாவது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான பருப்பு போலி எப்படி தயார் பண்ணலாம், பருப்பு ஒப்புட்டு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி வந்து இந்த பருப்பு ஒப்புட்டு வந்து கடைகளில் இவ்வளோ சாஃப்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில ட்ரிக்ஸ் தான் இருக்குது, அந்த டிப்ஸ் எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதற்கு நான் ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்துட்டேன். இந்த கடலை பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் மாவு எல்லாமே அளவெடுக்க போகிறீங்க. அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து வச்சுங்க. இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறிச்சினாலும் நல்லா பருப்பருப்பாக வேகும். அதுக்கப்புறம் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் மைதா மாவு ஒரு கப் எடுத்துங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இதில் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன், உப்பு சிறிதளவு அந்த மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதில் ஒரே ஒரு இது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இதில் நல்லா நீங்கள் எண்ணெய் விட்டு நல்லா ஊற வைக்கணும். பாருங்கள், இந்த மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஊற்றுறது நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து அந்த மாவு முழுகிற அளவுக்கு இந்த நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா போலி வந்து நல்லா உடஞ்சி வராமல் இருக்கும். நீங்கள் இந்த எண்ணெயை நீங்கள் மறுபடியும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா வந்து சதசதன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கிடையில் இந்த கடலைப்பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நான் குக்கரில் போட்டு இந்த மாதிரி பருப்பருப்பாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா அந்த ஏலக்காய் அரைக்கிறதுக்கு 4 ஏலக்காய் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை போட்டு அரைச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் உடனே ரெடி ஆகிடும், ரொம்ப ஈஸியாக வந்து மஞ்சிரும். அதுக்கப்புறமா இப்போ அந்த பருப்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த பருப்பை நம்ம என்ன பண்ண, இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ என் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். நெய்யில் வந்து அந்த பருப்பை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பருப்பு ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இந்த மாதிரி பருப்பு நெய்யும் நல்லா சேர அளவுக்கு பண்ணிடுங்க. பண்ணினதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்கரை சேர்த்த போகிறோம். சர்க்கரை வந்து எந்த கப்பில் வந்து மைதா எடுத்தீங்களோ, அதாவது பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவு ஈக்குவலாக சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விடுங்க. சர்க்கரையில் வந்து கண்டிப்பாக தண்ணி விடும், இந்த மாதிரி ஆகிடும். இந்த பதத்தில் இருந்துட்டு நல்லா உங்களுக்கு கெட்டித்தன்மை ஆகும், கலரிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கலரி கை விடாமல் கலரிட்டே இருங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிடம் ஆச்சுன்னா இந்த பதத்துக்கு தாராளமாக வந்துடும். அதாவது கடாயில் சுத்தமாக ஒட்டாது, கையிலையும் உங்களுக்கு சுத்தமாக ஒட்டவும் செய்யாது. இப்போ கடாயில் ஒட்டி இருக்குன்னா நான்ஸ்டிக்காக இருந்தால் சுத்தமாக ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டால் தான் உருண்டை வரும். சூடாக இருக்கும்போது பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில எல்லாம் ஒட்ட செய்யும். நல்லா வந்து ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுருங்க. எத்தனை உருண்டை வருதோ இந்த மாதிரி உருட்டி கையில் பாருங்கள், சுத்தமாக எனக்கு ஒட்டவே கிடையாது. நான் எல்லாம் உருட்டி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு மணி நேரம் வந்து அந்த மைதா மாவு வந்து ஊறிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் ஒரு மணி நேரம் ஊறிச்சுனா தான் நல்லா வந்து போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நான் கையில் வச்சுட்டு நான் வந்து பரட்டுறேன். நீங்கள் வந்து வாழை இலையில் வச்சுக்கலாம், இல்லை கீழே வச்சுட்டு நீங்கள் தேய்க்க கூட செய்யலாம். பாருங்கள், கையிலே நல்லா சாஃப்டாக வருது. இந்த மாதிரி நல்லா வந்து திரட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து நான் செஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த உருண்டையை வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடியே நான் தேய்ச்சி காமிக்கிறேன். சுத்தமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் வெளியில் வரவே வராது. இந்த மாதிரி நல்லா அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கலைங்களா, அதை வச்சுட்டு நல்லா அந்த போலி வந்து நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள், இதில் இன்னொன்று ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த போலி ரெடி பண்ணோன்னையும் உடனே வந்து தேய்ச்சிடணும். தேய்ச்சி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து நீர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தேய்ச்சிங்க அப்படின்னா உடனே என்னாகும் அப்படின்னா அந்த சர்க்கரையெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ வந்து போலி இது க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அப்போ உடனே என்ன பண்ணுன்னா மாவு, அதாவது மைதா மாவோ இல்லை வந்து அரிசி மாவு எதுலேயோ ஒன்று திரட்டி இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உங்ககிட்ட உருட்டி காமிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய பூர்ணம் வந்து சுத்தமாக உங்களுக்கு வெளியில் வரவே வராது. பாருங்கள், நல்லாவே நான் தேய்ச்சி காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வந்து மைய அரைச்சிடணும். கொஞ்சம் 1-2 அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், அப்பப்போ நான் போட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துட வேண்டிதான். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மேலே போடக்கூடிய அந்த மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா எண்ணெயில் நல்லா ஊறணும். ஊறினா தான் வந்து சுத்தமாக உங்களுக்கு வெளியில் வராது. அதே மாதிரி பருப்பு நல்லா ஊறுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா நிறைய உபரியாகும். இப்போ இது வடை சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம்
அதில் அதை நீங்கள் நெய்யோ எண்ணெய் அதை நம்ம விருப்பத்துக்கு ஊற்றிட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு. மேலே நெய் வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம், மென்னை தடவிட்டு ஸ்லோ ஓரளவுக்கு மீடியமான சிம்மில், நல்லா ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம எப்படி வந்து கடைகளில் தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு பருப்பு போலி வந்து தயாராகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற செய்யணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா, ஆற வச்சு உருண்டை பிடிங்க இல்லைன்னா கையில் ஓட்ட செய்யும், இது ரெண்டு தான். உடனே இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மாவு போத்தி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தேய்ப்பாங்க, அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் மாவு வந்து பூரணம் உள்ளே வச்சு போத்தினோடனே உடனே வந்து திரட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து வெளியில் வரவே வராது. ரொம்ப சாஃப்டாக கடையில் செய்கிற மாதிரியே பருப்பு போலி வந்து இப்போ தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி கடையில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதனால தான் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் நம்ம தேய்க்கும் போது ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த வீடியோ மூலிமா எப்படி வந்து பருப்பு போலி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.